ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலை சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இறால் தொக்கு செய்வது எப்படி, அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இறால் தொக்கு செய்கிறதுக்கு நான் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஃப்ரோசன் இறால் தாங்க கிடச்சிது. ஸோ அதை நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ வந்து இந்தியாவில் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இறால் கிடைக்கும். ஸோ நீங்கள்லாம் வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஃப்ரோசன் இறால் தான் வந்து கிடச்சிது. ஸோ அதனால் நான் இதை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷும் கிடைக்கும், பட் கடை வந்து ரொம்ப தூரமாக இருக்கும். அதனால் எப்பயுமே நான் வந்து ஃப்ரோசன் வந்து வீட்டில் வச்சுருப்பேன் செய்கிறதுக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி இதில் கொட்டிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஐஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தண்ணியில் போட்டோன்னா வந்துடும். இந்த மாதிரி நான் கழுவி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக எறா வந்து எறா கிடையாது, மீன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து செய்யும் போது சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி கவிச்சு ஸ்மெல் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா நீங்கள் வந்து கழுவினீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு வராதுங்க. இந்த மாதிரி கழுவுனதுக்கப்புறமா இதோட வந்து மஞ்சத்தூள், உப்பு, குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஊறணுங்க. குறைஞ்சது அரை மணி நேரம் ஊறணும். நீங்கள் வந்து ஒரு 2 hours ஊற வச்சா கூட நல்லா தான் இருக்கும். இல்லை வந்து நைட்டே நீங்கள் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் செஞ்சிங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ வந்து அது எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாவே இருக்கும். எறா தொக்கு செய்கிறதுக்கு என்னென்னா தேவைன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து தொக்கு வந்து இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் இது எல்லாமே அப்படியே டபுளாக எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நான் சேர்க்கலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொதுவாக எறா தொக்குனால யார் செஞ்சாலும் சூப்பராக தாங்க இருக்கும். பட் ஆனால் சில பேர் செஞ்சால் மட்டும் கொஞ்சம் இன்னும் தூக்கலாக இருக்கும். பார்த்து நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க செய்கிறது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சின்ன சின்ன சீக்ரெட் தான், ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு இருக்குல்லங்க, இந்த பூண்டில் வந்து தோல் வந்து நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது, அப்படியே போட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து மையா அரைக்கணும். அதே மாதிரி அதோட சேர்த்து இஞ்சி போட்டுருங்க, போட்டு அடைக்கணும். அதில் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு அதில் தொக்கில் ஒரு சேஞ்சஸ் தெரியும், உங்களுக்கு டேஸ்ட்டில் நல்லாவே தெரியும். இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து நல்லா வந்து பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, தக்காளியும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக எடுங்க, இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இந்த தொக்குக்கு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு. தொக்கு செய்கிறதுக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 spoon நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். இதோடு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, எறா நம்ம மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை வந்து இதில் போட போகிறோம். போட்டுட்டு இதில் வந்து நல்லா ஒரு வாட்டி வந்து நல்லா திருப்பி கொடுங்க. முன்ன பின்ன நீங்கள் வந்து அந்த எறாவை வந்து திருப்பி கொடுத்தீங்கன்னா அதோட மேலே இருக்கிற ஒரு லேயர் மட்டும் உங்களுக்கு வந்து வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதிலே கொஞ்சம் தண்ணியெலாம் வந்து உங்களுக்கு விட்டு வந்திருக்கும். இது அப்படியே வந்து நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருங்க கம்ப்ளீட்டாக. இதுக்கப்புறமா நீங்கள் திருப்பியும் ஒரு 4 spoon எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 spoon வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பொடிசாக கட் பண்ணியிருக்கிற எல்லா வெங்காயத்தையும் இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுங்க வெங்காயத்தை, முன்ன பின்ன வதக்கி கொடுங்க. வதக்கின பிறகு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு வந்து உப்பு ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு ஏற்கனவே நீங்கள் வந்து இறால உப்பு போட்டிருப்பீங்க. ஸோ இதில் கொஞ்சம் பார்த்து போடுங்க. நான் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்து வெங்காயம் போடும்பு போட்டிங்கன்னா அது வந்து நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு நல்லா வதங்கும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுங்க. நீங்கள் தண்ணி எதுவுமே நீங்கள் ஊற்றக்கூடாது, அந்த எண்ணெய் இருக்குல்லங்க அதுலேயே வந்து நல்லா வந்து வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா வதக்கி கொடுங்க. இப்படி வதக்கின பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து குக் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி இருக்கும், இந்த லெவலில் இருக்கும். இந்த லெவலில் நீங்கள் என்ன பண்ணணும், இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணாதீங்க, ஒரு பாதி மட்டும் ஆட் பண்ணுங்கள். பாதி நம்ம ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணும் போது ஆட் பண்ணணும். அடுத்து தான் என்ன பண்ணணும்னா, நம்ம எறா வந்து வேக வச்சு லைட்டாக வேக வச்சு வச்சுருக்கோங்க, அந்த தண்ணியை மட்டும் ஊற்றணும். எறாவை போடக்கூடாது, வெறும் தண்ணியை மட்டும்தான் ஊற்றணும். அந்த தண்ணியை வந்து நல்லா வந்து சுண்ட வர வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அடுப்பை வேணால் மீடியமில் வைக்கலாம், இல்லை உங்களுக்கு சீக்கிரம் வேணால் ஐயில் கூட நீங்கள் வைக்கலாம். இப்போ அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லா சுண்டி நம்மளுக்கு வந்து நார்மல் இது மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மிளகாத்தூள் வந்து
ஒரு ஸ்பூன்லாம் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணேன், ஏன்னா நான் இறால ஏற்கனவே வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கனால. இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஏன் வந்து நம்ம இறாவை வந்து இந்த மாதிரி வந்து எண்ணெயில் வேக வச்சுட்டு ஒரு வேக்காடு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணுறோன்னா, இறா வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாதுங்க, அதனால தான் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி இறா வந்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தாங்க அதோடய குக்கிங் டைமே, மேக்ஸிமம் 3 to 4 மினிட்ஸ் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ வந்து நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ஓவர் குக் தான். ஸோ வந்து அதனால் வந்து உங்களுக்கு வந்து இறா வந்து சாஃப்டாக இருக்காது, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும், இல்லைன்னா உடஞ்சிரும், தூள் தூள் ஆகிடும். சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த தொக்கோடு வந்து அப்படியே தூள் தூள் ஆகிடும், அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ இப் அந்த மாதிரி இது வந்து இறாவோட குக்கிங் டைமே வந்து உங்களுக்கு வந்து 3 மினிட்ஸ் to 4 மினிட்ஸ் தான். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம வந்து எண்ணெயிலே ஒரு வேக்காடு வந்து லைட்டாக மேலே வந்து வெந்துருச்சு. ஸோ நம்ம இப்படி தொக்கோடு நம்ம இப்படி சேர்த்து பிசையும் போது உங்களுக்கு இன்னும் பாதி வேக்காடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, லாஸ்ட்டாக நல்லா உங்களுக்கு அந்த கிரேவி வந்து நல்லா திக்காக வர வரைக்கும் நல்லா நீங்கள் வந்து இது பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் வந்து மிளகுத்தூள் நல்லா போட்டுட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் மிளகுத்தூள் போடணும். ஒரு 3 மினிட்ஸில் நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ண போகிறீங்கன்னா அப்போ அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து மிளகுத்தூள் போடணும். இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஓகேனா, இந்த லெவல் ஓகேனா நீங்கள் இந்த லெவல்லே கூட நீங்கள் எடுத்துடலாம். இல்லை எனக்கு நமக்கு உங்களுக்கு வந்து நல்லா இன்னும் திக்காக நல்லா நல்லா தொக்கு நல்லா இதுவாக வரணும்னா நீங்கள் அந்த மாதிரியும் எடுக்கலாம். நல்லா ஒரு வாட்டி எண்ணெய் ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா நீங்கள் வந்து நல்லா தொக்காக நல்லா திக்காக கூட நீங்கள் எடுக்கலாம். இல்லை நீங்கள் சாப்பாடுக்கு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் இறக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நல்லா தொக்கு மாதிரி நான் எடுக்கிறேன். ஸோ நல்லா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா திக்காக வர வரைக்கும் நான் நல்லா உங்களுக்கு வந்து வதக்கி கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஒரு வாட்டி வந்து ஃபைனலாக போட்டுட்டு அடுப்பை இறக்கிட வேண்டியது தான். நம்மளுடைய இறால் தொக்கு ரெடி. நான் வந்து இது வந்து டேஸ்ட் பண்ணி நான் காட்ட போகிறேன். ஆக்சுவலாக கடாயில் வந்து கொஞ்சோண்டு இருந்துச்சு, ஆனால் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் உங்களுக்கு தொக்கு நான் விட்டுருக்கேன். யூஸ்வலாக வந்து நம்ம வீட்டுங்களில் வந்து யாராவது கடாய் சோறு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த அளவு கூட உங்களுக்கு வந்து தொக்கு இருக்காது, அப்படியே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ வந்து அதை சுரண்டி இருண்டி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் ரைஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். யாராவது அந்த மாதிரி சாப்பிட்றவங்க வந்தால் இது பார்க்கவே ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டேன். ஸோ இதோட ஒரு பீஸை வச்சு நான் வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு இறாவை ஃபுல்லாகவே வந்து சாப்பாட்டில் வச்சு சாப்பிடுவாங்க. பட் நான் வந்து எப்போயுமே வந்து ஆஃப் தாங்க வச்சு சாப்பிடுவேன். இப்போ பாருங்களேன் நல்லா உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு தெரியுங்களா, நான் தொடம் போதே நல்லா ஃபீல் பண்ண முடியுது, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நான் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டேங்க. ஸோ இது வந்து கழுவுனதாக கழுவாது தான் உங்களால் கண்டே பிடிக்க முடியாது அந்தளவுக்கு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இறா தொக்கு, நீங்கள் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வாழை இலை சேனலில் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வரும். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.